வணக்கம். ஆகஸ்ட் 25, 2017 நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா. நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள். 1. ரவீந்திரநாத் தாகூரின் 156வது ஆண்டு பிறந்தநாள் விழா இந்தியாவின் சார்பாக எகிப்து நாட்டில் கொண்டாடப்பட்டது. 2. பாகிஸ்தான் நாட்டின் தற்காலிக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஷாகித் அப்பாசி என்பவர் ஆவார். 3. கனரா வங்கி அண்மையில் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வங்கி சேவையை கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் தொடங்கியுள்ளது. இதற்கு கேண்டி என பெயரிடப்பட்டுள்ளது, அதாவது CANDI கேண்டி என பெயரிடப்பட்டுள்ளது. 4. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் GU போப் என்பவர் ஆவார். 5. வங்காள தேசத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனி இன்றைய கேள்விகள். 1. உலகின் முதல் குடியரசு நாடு எது? 2. நவீன இத்தாலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? 3. நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தனது வாழ்நாளில் சிறையில் இருந்தார்? 4. உலகின் முதல் அணுமின் சக்தி நிலையத்தை அமைத்த நாடு எது? 5. ஐக்கிய நாடுகள் சபையின் 8வது பொதுச் செயலாளராக இருந்தவர் யார்? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.